ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நம் வேதம், ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரம் இவைகளைக் கொண்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும். அதில் தர்மசாஸ்திரத்தை எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும், அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக பார்த்துன்னு வரும். இதில் நிறைய மகான்கள் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கா. தர்மசாஸ்திர கிரந்தம் மூலமாகவும் சொல்லிக் கொடுப்பதின் மூலமாகவும் நாம் என்னென்ன காரியங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்க. விதி பிரதிஷேதம் அப்படின்னு இருக்கு. அதாவது விதி அப்படின்னா இதை இதையெல்லாம் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு விதின்னு பேர். விதினா தலைவிதி அப்படின்னு சொல்றதுன்னு இருக்கு லோகத்துல. தலையெழுத்து தலைவிதி இப்படி இருக்குன்னு சொல்றோம். அது அந்த தலைவிதி இல்ல. விதி அப்படின்னா விகிதம்னு அர்த்தம். மகர்ஷிகள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னப்பட்டதுக்கு விதி அப்படின்னு பேர். விதிஹி அப்படின்னு கட்டாயம் செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னால் பிரதிஷேதம் அப்படின்னு பேர் சாஸ்திரங்கள்ல. பிரதிஷேதம் அப்படின்னா கட்டாயம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரதிஷேதம் அல்லது நிஷேதம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம். எதெல்லாம் கட்டாயம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதற்கு விதின்னு பேரு. அவைகளெல்லாம் என்ன, எதை எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவைகளெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒரே இடத்துல வரும்பொழுது எதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்மால ஊகிக்க முடியாது. அதற்கு தர்மசாஸ்திரம் முழுமையாக படித்தவர்களுடைய ஞானம் நமக்கு மிகவும் தேவை. அவர்கள் என்ன, அவர்கள் வேதத்தில் இந்த விஷயம் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கறதும் தெரியும். உலகத்தில ஆச்சாரம், ஆச்சாரம்னா நம் முன்னோர்கள் அதை எப்படி செய்து காண்பிச்சிருக்கா அப்படிங்கறதும் தெரியும். நாம் ஆச்சாரம்னா என்ன நினைக்கிறோம்னா இந்த நாள்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு ஆச்சாரம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அதற்கு சாஸ்திரங்கள்ல சிஷ்டாச்சாரம் அப்படின்னு சொல்ற, சதாச்சாரம் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அதாவது சிஷ்டாச்சாரம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல என்ன நடைமுறையில இருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்றது அப்படின்னு அர்த்தம் இல்ல. சிஷ்டாச்சாரம் அப்படின்னா எஸ்மின் தேசே ய ஆச்சாரஹா பாரம்பரிய கிரமாகதா ஸ்ருதிஸ்மிருத்ய விரோதேன சதாச்சார சவுச்சதே. அதாவது எந்த தேசத்துல எந்த ஒரு காரியமானது எந்த முறையில நடைமுறைப்படுத்தப்படுறதோ அது பரம்பரையாக வந்ததான்னு பார்க்கணும். இவன் தான் புதுசா பண்றானா அல்லது இவருடைய தகப்பனார் அவருக்கு முன்னாடி உள்ள தாத்தா அவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த முறையில தான் செய்துன்னு வந்தாளா அப்படின்னு பார்க்கணும். அந்த விஷயமானது வேதத்திலோ அல்லது மகர்ஷிகள் பற்றின ஸ்மிருதிகளிலோ விரோதமாக சொல்லப்படாமல் இருக்கான்னு பார்க்கணும். வேதம் ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னால் அது நடைமுறையில இருக்கு அப்படின்னா தப்பு, தவறுது. மகர்ஷிகள் ஸ்மிருதிகள் ஏத்தாதுன்னு சொல்லியிருக்கா, ஆனால் அது ஆச்சாரத்துல வந்திருக்கு, பரம்பரையாக பண்றதுன்னு வந்திருக்கு அப்படின்னா அதை ஆதரிக்க விடாது. அதுக்கு சிஷ்டாச்சாரம்னு பெயர் இல்லை. சிஷ்டாச்சாரம் அப்படின்னா ஸ்ருதிஸ்மிருத்யுஜிதம் சம்யக்கு நிபத்தம் ஸ்வேஷு கர்மசு தர்ம மூலம் நிஷேவேத சதாச்சார மதந்திரிதா அப்படின்னு தர்மசாஸ்திரமே நமக்கு காண்பிக்கிறது. அதாவது ஸ்ருதினு சொல்லக்கூடியதான வேதத்திலும் ஸ்மிருதினு சொல்லக்கூடியதான தர்மசாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதை செய்யலாம்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்பவனும் கடைபிடிக்கிறவனாக இருக்கான் அப்படின்னு என்ன விஷயம் இருக்கோ அதற்கு தான் சதாச்சாரம் அல்லது சிஷ்டாச்சாரம் அப்படின்னு பேர். அதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர். சிஷ்டாச்சாரத்துல இருக்கு அப்படின்னா பரம்பரையாக அது நடைமுறைப்படுத்தின்னு வரணும். இப்போ இந்த நாள்ல அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பார்க்கிறவர்களிடத்துல யாராவது கல்யாணம் அப்படின்னு வந்தால்
நான் அவர்களிடத்துல சொல்ற வழக்கம், மகரிஷிகள் எல்லோரும் 5 நாள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, 5 நாள் கட்டாயம் கல்யாணம் பண்ணணும், அதுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து. கட்டாயம் கல்யாணம்ங்கிறது ஜென்மாவில ஒரு தடவை தான் பண்றோம் நடக்கிறது, அதை சரியான முறையில செய்துடணும். ஆகையினால கல்யாணத்தை 5 நாளைக்கு செய்துடுங்கோ அப்படின்னு சொன்னார். உடனே அவர்கள் ஒருவர் சொன்னார் எங்கிட்ட, இல்லையே எங்க குடும்பத்திலேயே அது வழக்கத்திலேயே இல்லையே அப்படின்னார் அவர். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டேன். எனக்கு அப்படி நடக்கலையே, உங்க தகப்பனா இருக்கு அவரும் அப்படி நடந்ததாக சொல்லலையே, அவருக்கு அப்படி நடந்திருந்தார் எனக்கும் அப்படித்தானே செய்து வைத்திருப்பார், எனக்கு எப்போ ஒரு நாள்ல கல்யாணம் முடிச்சாரோ அப்போ அவருக்கும் அப்படித்தானே நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப வேதனையாக போயிட்டது. அதாவது ஒரு நாள்ல கல்யாணம் பண்றது, ஒரு நாள்ல உபநயனம் பண்றதுங்கிறத குடும்ப வழக்கமாகவே கொண்டு வந்துட்டா இந்த நாள், அது ரொம்ப தவறு. ஆகையினாலேதான் ஜென்மாவில ஒரு தடவை செய்துக்க கூடியதான கல்யாணம் வருஷா வருஷம் செய்துக்கும்படியாக ஆயிட்டது இந்த நாள்ல. தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல, வேண்டாம் அதை விட்டுடு இன்னொன்னு செய்துப்போம் அப்படின்னு வருஷா வருஷம் பால் மாட்ட ஆத்துல மாத்திரா போல மாற்றும்படியாக வந்துட்டது கல்யாணம், விளையாட்டாக போயிட்டது. அந்த கல்யாணத்தை செய்யும்படியான முறையில செய்யணும், அந்த மந்திரங்களை செய்யும்படியான முறையில சொல்லும்படியான முறையில சொல்லணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லவைகளை நிறைய எடுத்து சொல்லணும். இதெல்லாம் ஜென்மாவில ஒரு தடவை செய்துக்க வேண்டியதப்பா, அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல இடத்துல பண்ணணும். கல்யாண மண்டபங்கள்ல போய் கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது சிஷ்டாச்சாரத்துல வந்துட்டது, உலக வழக்கத்துல வந்ததெல்லாம் சிஷ்டாச்சாரம்னு நாம எடுத்துட்டதுனால குடும்ப வழக்கமாக போயிட்டது. கல்யாண மண்டபத்துல உபநயனம் கல்யாணம் பண்றது, ஒரு நாள்ல கல்யாணம் பண்றது, ஒரு நாள்ல உபநயனம் பண்றதுங்கிறது குடும்ப வழக்கமாக போயிடுது. இதெல்லாம் சிஷ்டாச்சாரம்னு எடுத்துக்க கூடாது. எப்போ ஒரு நாள்ல உபநயனம் பண்ணணும், எப்போ ஒரு நாள்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிமித்தம் சொல்லியிருக்க. ஒரு நாள்ல எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கக்கூடியதான வீட்டுல யாரோ ஒருவர் இறந்து போயிட்டார், தாயாரோ அந்த பையனோடையோ அல்லது அந்த பொண்ணோடையோ தாயாரோ தகப்பனாரோ காலமாயிட்டால் உடனே கல்யாணத்தை முடிக்கணும், அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. பாடி இருக்கு ஆத்துல அப்படின்னா அப்போதான் கல்யாணத்தை உடனே முடிக்கணும். இப்போ இந்த நாள்ல ஒரு நாள்ல கல்யாணத்தை முடிக்கிறா அப்படின்னா யாராவது ஒருவர் படுத்துன்னு மேல போத்தின் படுத்துக்கணும், டெட் பாடின்னு வச்சுன்னு முடிக்கணும் அப்படிங்கிற நிலையில விளையாட்டுத்தனமாக வந்துட்டது. இதை நாம வேடிக்கையாக பார்க்காமல் ரொம்ப நாம் எந்த அளவுக்கு ரொம்ப மாறி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இத பார்க்கணும். அதனாலே கல்யாணம்ங்கிறது ஜென்மாவில ஒரு தடவை தான், உபநயனம் என்கிறது ஜென்மாவில ஒரு தடவை தான், ஆயுஷ்கர்மான உபநயனத்துக்கு பெயர். அந்த குழந்தை தீர்க்காயுஷாக இருக்கணும், படிப்பு நன்றாக வரணும், படித்த படிப்பு அவனுக்கு பயன்படணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உபநயனம்ங்கிறத வச்சிருக்க. இந்த உபநயனத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அது ஒரு சூக்ஷமான விஷயம். நம்முடைய தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுறது உபநயனத்திலேயே இவனுக்கு காலத்துல கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு காரியத்தை பண்றோம் உபநயனத்துல. அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்.